வெல்கம் டு யூ வில்லேஜ் விலாகர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடியரசு தின விழா இப்போ தாங்க முடிஞ்சது. அதுக்கு வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து அமரர் ஊர்தி ஒன்று தயாரிக்கப்பட்டதுங்க. அது வந்து நம்ம இந்திய அளவில் போய் அங்கேருந்து தவிர்க்கப்பட்டு சென்னைக்கு வந்ததுங்க. சென்னையில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் பார்வையிட வேணும்னு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளார். அதனால் நேற்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஊர்தி வந்து தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற எட்டயாபுரம் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. நம்மளோட சமூக நலன் அமைச்சர் கீதாஜீவன் அவங்க வந்து அங்கே மலர் தூவி வரவேற்கப்பட்டதுங்க. நேற்று புதன்கிழமை 1 மணி அளவில் வந்தடைந்தது தூத்துக்குடியை. வந்தடைந்ததும் மக்கள் பார்வையிட வேண்டும் என்று விஓசி காலேஜ் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த ஊர்தியுடன் மக்கள் அனைவரும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அந்த இடத்துல இருந்துதாங்க நாங்களும் இந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்தோம். தூத்துக்குடி கலெக்டர் செந்தில்ராஜ் அப்புறம் கீதாஜீவன் ரெண்டு பேரும் மலர் தூவி வரவேற்றனர். அந்த ஊர்தியில் இருக்கிற உருவ பொம்மைகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள், வீரமங்கை வேலு நாச்சியார், குயிலி, வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம், ஒண்டி வீரன் புலித்தேவன், அழகு முத்துக்கோன், காளையார் கோயில் கோபுரம். அந்த பின்னாடி இருக்கிறது வந்து கோபுரங்க. அந்த கோபுரம் பேர் என்னென்னா காளையார் கோயில் கோபுரமாக. இன்றைக்கு மதியத்துலேருந்து இந்த ஊர்தி விஓசி காலேஜ் முன்னாடி தாங்க நின்றுக்கிட்டு இருந்துச்சு. 3 மணிக்கு மேலே திருச்செந்தூருக்கு போகுதுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்கிறதா சொன்னாங்க. அங்கேயும் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்குமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி
பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.